வெளியூர்ல இருந்து நாடகத்தை கொண்டு வந்தாரு.
அப்பேற்பட்ட இவர்களெல்லாம் எப்படி இருக்கிறார்கள்? ஏனுகள் வந்து மதுதரை உண்டு உண்டு இயங்கியே கிடந்ததை கண்டு கண்டு தானதை சம்பு பின்கணி என்று கடங்கையில் எடுத்து முன் பார்த்தார். தாழ்நூறு மதியம் வந்தென்று எண்ணி மலர்கரம் குவியும் என்று அஞ்சி போனது வண்டோ வறண்டது படமோ புதுமையோ விதி என புகன்றார். அப்படி இவர்களெல்லாம் ஒரு சபை அமர்ந்திருக்காங்களே எப்படி என்றால் சலதார விடுதி நீரும் சாகரம் தன்னை சார்ந்தார். தன் குளமன்றே ஒப்புக்கொள்ளும் குறைகளால் வருப்பதுண்டு. இந்த புலவர்கள் சபையில் கூடி புன்கவி வாசிட்டாலோ நடிகவே செய்த குற்றம் நலமென்றே ஒப்புக்கொள்வீர். கடல் நீருக்கு ஒப்பாகியே இந்த ஊர் இருக்கிறதே புண்ணியசேஸ்வரம் கச்சோர் கருணையுற்றோர் நம்மளை எல்லாம் பெற்றோர் மாதா பிதா குரு இன்னும் வாலிப சிங்கங்கள் வாலிப மங்கையில் இருக்கக்கூடிய அனைவர்களும் நாடக ஆசிரியர்களும் உள்ளூர் வெளியூர் நாடகர்களும் அனைவரும் இன்னைக்கு அமர்ந்திருக்காங்களே. ஏன் அமர்ந்திருக்காங்க? ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வீட்டுக்கு போகன்னு சொல்லி பாருங்க. 1000 ரூபாய் நோட்டு போடுவாங்க. உட்காருவாங்களா? உட்கார மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இன்று இரவு இன்னும் காலம் சேர்ந்த இதே ஊரை சேர்ந்த நாடக ஆசிரியர் நம்மளை போல் நாடக வச்சுப்பார். அப்பேற்பட்டவர் இறந்து விட்டார். முத்தியம் மோசமடைந்து விட்டார். தன்னுடைய நாடக ஆசிரியர் இறந்து விட்டாரே. தன்னுடைய மாணவ செல்வங்களால் புலம்பிக் கொண்டிருக்கிறார். எப்படி தந்தையாகிய குருவாகிய இது நாடகாசிரியர் ஐயா இருந்திருந்தால் எத்தனையோ பாடல்களை சொல்லிக் கொடுத்திருப்பார். எப்படியெல்லாம் நடிப்பு திறமையை காட்டியிருப்பார். இறந்து விட்டார் என்று அவர்களுக்காக இவர்கள் என்னென்ன செய்து அருகிறார்கள்? நீங்கள் செத்த
அப்படி இறந்து விட்டார் முத்தி மோட்சம் அடைந்து விட்டார் அப்படி என்று அவருக்காக இன்று ஓர் இரவை கேளிக்கை தெருக்குத்து கண்ணோடி பிரதர்சனக்கூடிய நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். யாரை கொண்டு வந்து நாடகத்தை வைத்திருக்கிறார்கள்? இதே உரை சேர்ந்து இன்னும் சென்னம்மாள் நாடகம், இன்னும் மன்மத நாடகம், இந்த மன்மத நாடகத்துக்காக இந்த ஊரில் கொண்டு வந்து ரெண்டே மன்னர் தான். ஆனா நிறைவான ஒரு ராமபுரம் என்பது ஒரு மகிழ்ச்சியான ஊர். அப்பேற்பட்ட இன்னும் நாடகாசிரியர் தாமணி என்ன இருக்கிறாரு, அவர் எங்களை கொண்டு வந்து இந்த மன்னனுக்காக ஒப்பாரி பாடுவதற்காக எங்களை கொண்டு வந்தாரு. ரெண்டு நிறைய மனசோடு அனுப்பிச்சாரு. அப்பேற்பட்ட தாமணி நாடகாசிரியர் அவர் மூலயமாக இன்று ஓர் இரவு தாமணம் அடைந்திருக்கார்கள். யாருக்கு? ராஜா அண்ணன் மூலயமாக இன்னும் தெனாப்பட்ட நல்லகத்தில் வாசிக்கும்படியான முத்தாலம்மன் நாடக சபை இருக்குதா? தூங்கல போய் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டி வட்டம் இன்னும் தரடாப்பட்டு கிராமத்தில் வாழ்ந்தபடியான ஸ்ரீ முத்தாலம்மன் நாடக சபா குழுவை கொண்டு வந்து அந்த நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். அப்படி நாடகத்தை வைத்துள்ள இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கும் தாமரம் அடங்கிய இந்த ஊரை சேர்ந்தவர்களுக்கும் அவர் மூலயமாக இருக்கக்கூடிய நாடக பேராசிரியர் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. இருக்கக்கூடிய பின்னணி இருக்கக்கூடியவர்களுக்கும் உள்ளூர் வெளியூர் நாடக நண்பர்களுக்கும் இன்னும் தாமணி அன்னர்களுக்கும் உங்களுக்கும் சிறுவன் செந்தில் கோடான கோடி வணக்கம். அப்படி இந்த நாடகத்தை கண்டுக்க இதோ இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டம் சோமாஸ்புரி நன்னகத்தில் வரும்படியான வேதா டிவியில் பணிபுரியும்படிய இதோ தமிழ் பிரகாஷ் வந்திருக்கிறார். அது வேதா டிவியில் கூட போறாங்க. வேதா டிவியில அவர் தான் எடுத்து கை தட்டுங்க. வேதா டிவி பார்த்துருக்கா? தமிழன் யூடியூப் சேனலும் வேதா டிவியும் இன்னும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மூன்று மாவட்டத்திற்கும் நாலு மாவட்டமா திருப்பத்தூர் நான்கு மாவட்டங்களுக்கு வேதா டிவி இருக்கக்கூடிய இதோ பிரகாசும் அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாரு. தமிழன் யூடியூப் சேனல் என்று சொல்லக்கூடிய அன்பர் வந்திருக்கிறார். இன்று விடாமுயற்சியோடு இந்த இரவு முழுவதும் இந்த ஊரில் நாடகத்தை எடுக்க வேண்டும் வந்திருக்கிறார். அவருக்கும் ஊர் மக்கள் அனைவரும் சார்பாகவும் என்னுடைய குழுவின் சார்பாகவும் வருக வருகின்ற வரவேற்றுக் கொண்டு எப்பா ஏன் என்றால் இன்று இரவு நமக்கு சாப்பாடு போடக்கூடாது. அவர் பேரை சொல்ல வேண்டும், அவர் புகையை பாட வேண்டும். இருவரும் இருக்கக்கூடிய பதினாறு நாடக நண்பர்களும் பாண்டுரங்கன் ஐயா பாண்டுரங்கன் ஐயா என்று அவர் பேரை சொல்ல வேண்டும். அவருக்காக அழைத்து வைத்திருக்கிறார்கள். அதனால் அவர் முத்தி மோட்சம் அடைய வேண்டும் என்றாக இருக்கக்கூடிய பாமர மக்கள் சார்பாகவும் இந்த ஊரை காக்கக்கூடிய அனைத்து எல்லை தெய்வங்களுக்கும் உங்களுக்கும் சிறுவன் செந்தில் கோடான கோடி விளக்கம். என்னுடைய விளக்கம் சொல்லுங்க.
விளக்கம் தெரியுதா? கொஞ்சமா தெரிஞ்சு என்ன சொல்லுது? தேசமோ 56 ஆதி பருவத்திலே அங்கம் அவந்தி அவந்தி கலிங்கம் கலிங்கம் விராடம் விராடம் ஒட்டியம் ஒட்டியம் வட மதுரை வட மதுரை தென் மதுரை அசிராபுரம் காம்போம் எவர்ணம் காம்போதியம் விதர்ப்பம் என்று சொல்லக்கூடிய 56 தேசத்திற்கு மேன்மை பொருந்திய தேசமாகிய அஸ்திராபுரம் ஆதியிலே பிரதிஷ்டாபுரம் இடையிலே அஸ்திராபுரம் இன்று டெல்லி. அப்படி அந்த அஸ்திராபுரத்தை தவத்தோடு பரிபாலனம் செய்தக்கூடிய திரிதராட்சிதம் காந்தாரி அம்மனுக்கும் பிறந்த 100 புதல்களே முந்தி முதலாக பிறந்த துரியோதன சக்கரவர்த்தி இருக்கிறாரே, அவரை மணந்தவன் தான் பெருந்திருவான். இதுதான் விளக்கம். இதனுடைய பிறப்பு என்ன, நான் வளர்ப்பு என்ன தெரியுமா? அம்மா யாரு, அப்பா யாரு? தன் பெருமை தனில் மிகுந்த அவர் யாகத்தை கலைக்க வேண்டும் என்று தேவலோகத்தை ஆண்டுபடியான தேவேந்திரன் பார்த்தார். பார்த்தார் என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஊழகத்திலே ஒரு ரிஷிமுடியாகப்பட்டவர் ஒரு தவத்தை செய்கிறாரே, இவர் தவத்தை கலைக்க வேண்டும். அப்படி என்று நாட்டிய பெண்களை அழைத்தார். ரம்பை, ஊர்வசி, மேலகை, சுரோதமை என்று சொல்லக்கூடிய நாட்டிய பெண்களை அழைத்து அவருடைய தவத்தை கலைக்கும்படி உத்தரவு பிறப்பித்து விட்டார். உடனே பார்த்தார், அவர் ஒரு ரிஷி அல்லவா? ரிஷி பண்டும் ராகு தங்காது என்பார்கள், ஒரு முனிவர் சாம்பிடித்து விடுவார். அவர் சாபத்தை அவர் தவத்தை கலைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அப்படி என்று இந்த நாட்டிய பெண்கள் அழைத்து கேட்க அப்படி சொன்னார்கள், அவர் ரிஷி, அவர் சாம்பளித்து விடுவார். அப்படி என்று ரம்பை, மேடகை, திரோதம்மை எங்களால் முடியாது என்று தெரிவித்துவிட்டது. உடனே பார்த்தார், ஊர்வசி அம்மனாகப்பட்டது. உலகத்திலே விலை உயர்ந்த வாசனை திரவியங்கள் இருக்கிறது, அந்த வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு சாந்து ஜப்பாதி செல்லக்கூடிய அந்த வாசனை பூசிக்கொண்டு அவர் முன்பாக ஆடி பாடி நடனம் செய்தது. அப்படி நடனம் செய்யும் போது உடனே பார்த்தார், பார்த்த உடனே என்ன நடந்தது தெரியுமா? ரிஷி பண்டம் ராகு தங்காது என்பார்கள், மூலமுக்கால் ஆடியெல்லாம் பிறந்து விட்டேன். அப்படி பிறந்த உடனே பிறந்து பார்த்தார், நாலொரு மேரி பொய்தொரு ஒண்ணுமாக வளர்ந்து அவர் மடிவிலே விழுந்து 5 வயது குழந்தையாகி ஆடி பாடி விளையாடி கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே அப்போது என்ன தெரிவித்தார் தெரியுமா? ஐயா, ரிஷிமுனிவரே, இதற்கு காரணம் நான் கிடையாது. ஏனென்றால் நீங்கள் ஒரு ரிஷி என்று தெரியும், எனக்கு சாம்பளித்து விடுவீர்கள். தேவலோகத்தை ஆண்டுபடியான தேவேந்திரன் இருக்கிறாரே, அவர்தான் இந்த ரிஷிமுனிவர் தவத்தை கலைத்துவா என்று தெரிவித்தார். அப்படி உடனே பார்த்தார், பார்த்து விட்டது. அந்த நேரத்தில் உடனே இவர் அவர் சாபமளித்துவிட்டார் என்ற பயத்தோடு சென்று விட்டது. உடனே நான் வளர்ந்து 400 மேரியாக இருந்து 5 வயது மங்கையாகி ஆடி பாடி திரிந்து விளையாடு இருக்கும் பொழுது என்னை யார் எடுத்து வளர்த்தது?
அப்படி பிறந்த உடனே
ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை அந்த ஒரு பெண் பிள்ளையை இன்னும் துவாரபுரி அனுடையான கிருஷ்ண பகவான் இருக்கிறாரு அவருடைய மனைவி ஆகிய ஜாம்பவதி சொல்லக்கூடிய எட்டு மனைவியிலே ஜாம்பவதிக்கும் கிருஷ்ணனுக்கும் பிறந்த ஜாம்ப குமாரன் சொல்லக்கூடிய மகனுக்கு என்னுடைய லட்சுமணா தேவி திருமணம் செய்து வைத்து விட்டோம் லட்சுமணா தேவி அப்படி அவங்கள் ஒரு முறை இருக்கவும் என் மகனாகிய என்ன செய்தா தெரியுமா பதினோரா நாள் சண்டையிலே இன்னும் சுபத்திரை மகனாகிய வீரபால அபிமன்யன் ஆகப்பட்டவர் அந்த ரதத்தேரலை கட்டெடுத்துக் கொண்டு வந்து விட்டான் அதையும் பார்த்து முடிந்து விட்டது பதினோராம் சண்டையிலே இன்னும் பதிமூணாம் நாள் சண்டையிலே என்னுடைய மகனாகிய அந்த லட்சுமணகுமாரனை அந்த அபிமன்யு என்ன செய்தான் தெரியுமா அவனை கொன்று குவைத்து விட்டான் ஒரே பிள்ளையும் போய்விட்டது வைத்தாண்டியா போயிட்டான் கஷ்டப்படாதே அப்படி இன்று வரும்படி உத்தரவு இன்று பார்க்க வேண்டிய உங்களை தேடி உன் மனைவியா இருக்கக்கூடிய மான்மதி அம்மா என்று சொல்லக்கூடிய பெருந்தெருவல் அம்மா இருந்திருக்கு அப்படியா அறியாமல் கொண்டு என்ன சொன்னாரு நடமாடுறேன் Let's go!
கோபம் இருக்காது. கேட்டுமா? நீங்கள் பாக்கியமே வா ரம்மா நிச்சம் தம்பி.